ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, 007, அதாவது ஜேம்ஸ் பாண்ட் தான் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான். ஸோ அவர் அந்த கதாபாத்திரம் எப்படி உருவாச்சு, அந்த கதாபாத்திரத்தை யார் உருவாக்குனா, அந்த படங்கள்லாம் என்ன வசூல் பண்ணிச்சு, இந்த கதாபாத்திரத்தை வெற்றி பெற வச்சது யார் யார், ஸோ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஸோ ஜேம்ஸ் பாண்ட் இந்த கதாபாத்திரத்தை உருவாக்குனது வந்து பார்த்திங்கன்னா, இயான் ஃப்ளெமிங். இவர் வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் பார்ட்டி எம்பியோடைய பையன். இவர் இவர் வந்து ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தை சார்ந்தவர். இவர் வந்து பிரிட்டிஷ் இராணுவத்தில் நேவல் படையில் வந்து ஒரு ஹை லெவல் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸராக உளவு பிரிவில் ஒரு அதிகாரியாக பணிபடுறாரு. இவருக்கு வந்து இயற்கையிலே வந்து இந்த நாவல்கள், கதைகள் எழுதக்கூடிய பழக்கம் உண்டு. இவர் வேர்ல்டு வார் டூலையும் பங்கேற்று இது பண்ணுறாரு. ஸோ தன்னுடைய இராணுவத்தில் உள்ள கதைகள், நடந்த விஷயங்கள், இதை வச்சு தான் இவர் வந்து இந்த கதாபாத்திரங்களை உருவாக்கியிருக்காரு, அதாவது ஜேம்ஸ் பாண்டை உருவாக்குனாரு. ஸோ இவர் வந்து எப்பவும் பார்த்தீங்கன்னா, ஓய்வு எடுக்கிறதுக்காக வந்து ஜமைக்காவுக்கு போவார். அங்கே அவருக்கு சொந்தமாக ஒரு தீவு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த தீவில் போய் இருக்கும்போது அவர் வந்து ஜேம்ஸ் பாண்ட் நாவல்களை உருவாக்கி அந்த கதாபாத்திரம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி இப்படி உருவாக்கப்பட்டது தான் வந்து ஜேம்ஸ் பாண்ட். ஜேம்ஸ் பாண்டுடைய லோகோ என்ன, 007. இந்த 007 விரிவாக்கம் என்ன, ஏன் அவருக்கு 007 கொடுத்துருக்காங்க, 001 என்ன அர்த்தம், 7 என்ன அர்த்தம், இது நிறைய பேருக்கு தெரியாது. 007 அப்படிங்கிற என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு உளவாளிகளுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு குறியீடு. பிரிட்டிஷ் இராணுவத்தில் உளவுத்துறையில் உளவாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு குறியீடு தான் 007. சிங்கிள் ஓ இருக்கிற உளவாளி வந்து பார்த்தீங்கன்னா, நாட்டின் நலனுக்காக யாரை வேணாலும் சுடலாம், ஆனால் கொல்லக்கூடாது. பட் 007 உளவாளி வந்து பார்த்தீங்கன்னா, நாட்டின் நலனுக்காக யாரை வேணாலும் சுட்டுக்கொள்ளலாம். ஜேம்ஸ் பாண்ட் 11 வயசில் அவருடைய பெற்றோரை இறந்துடுறாரு. தன்னுடைய அத்தையுடைய பராமரிப்பில் தான் அவர் வந்து வளர்ந்து வர்றாரு. அவருக்கு வந்து ஜெர்மன், பிரெஞ்சு போன்ற மொழிகளில் வந்து நல்ல புலமை பெற்று விளங்குகிறாரு. இவர் வந்து தன்னுடைய ஃபாதர், அதாவது அவருடைய அப்பாவுடைய நண்பர் மூலமாக பிரிட்டிஷ் நேவியில வந்து ஒரு அதிகாரியாக வந்து நுழைகிறாரு. அதற்கப்புறம் வந்து இவர் வந்து ஒரு உளவாளியாக தன்னுடைய பயணத்தை துவங்குறாரு. இதுவரைக்கும் 26 ஜேம்ஸ் பாண்ட் படங்கள் வந்து திரையிடப்பட்டு வெளிவந்திருக்கு. ஸோ இந்த 26 ஜேம்ஸ் பாண்ட் படங்களில் எத்தனை பேர் ஜேம்ஸ் பாண்டாக நடிச்சிருக்காங்க? ஜேம்ஸ் பாண்டா அதிக முறையும் நடித்தவர் வந்து சீன் கேனரி. இவரும் 7 தடவை நடிச்சிருக்காரு. ரோஜர் மூர், இவரும் வந்து 7 படங்களில் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுடைய ரீசண்ட் கதாநாயகன் டேனியல் கிரேக், இவர் 5 படம் நடிச்சிருக்காரு. இருக்கிறதுலே கம்மியாக நடிச்சிருவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஜார்ஜ் லேசன்பாய், இவர் ஒரே ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு. அடுத்து டிமோத்தி டால்டன், இவர் வந்து 2 படங்கள் நடிச்சிருக்காரு. நம்மளுடைய பிஎஸ் ப்ரோஸ்னு 4 படங்களில் நடிச்சிருக்காரு. ஸோ இதான் வந்து ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் ஜேம்ஸ் பாண்டாக நடித்த கதாநாயகர்களுடைய நிலவரம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மொத்தம் 26 ஜேம்ஸ் பாண்ட் படங்கள் வெளிவந்திருக்கு. முதல் படம் பார்த்தீங்கன்னா, டாக்டர் நோ. இது வந்து 1962 வெளிவந்திருக்கு. இதனுடைய வசூல் பார்த்தீங்கன்னா, 448 மில்லியன் US. இதில் வந்து சீன் கேனரி ஜேம்ஸ் பாண்டாக நடிச்சிருக்காரு. இதை டைரக்டர் வந்து டெரன்ஸ் யங், இவர் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அடுத்து 2வது படம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் ரஷ்யா வித் லவ், 1963 வெளிவந்திருக்கு. 543 மில்லியன் US வசூல் பண்ணியிருக்கு. இதுலேயும் சீன் கேனரி டெரன்ஸ் யங் தான் டைரக்ட். 3வது படம் பார்த்தீங்கன்னா, கோல்ட் ஃபிங்கர், 1964 வெளிவந்திருக்கு. 820 மில்லியன் US கலெக்ஷன் பண்ணியிருக்கு. சீன் கேனரி டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கை ஹாமில்டன். தண்டர் பால், இது வந்து 4வது படம், 1965 வெளிவந்திருக்கு. 848 மில்லியன் US கலெக்ட் பண்ணியிருக்கு. இதுலேயும் சீன் கேனரி டைரக்டர் வந்து டெரன்ஸ் யங். ஸோ இது வந்து 4வது படம். 5வது படம் பார்த்தீங்கன்னா, யூ ஒன்லி லிவ் ட்வைஸ், 1967 வெளிவந்திருக்கு. 514 மில்லியன் US கலெக்ட் பண்ணியிருக்கு. இதுலையும் பார்த்தீங்கன்னா சீன் கேனரி நடிச்சிருக்காரு. டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா லூயிஸ் கில்பர்ட். 6வது படம் பார்த்தீங்கன்னா, ஆன் ஹர் மெஜஸ்டி சீக்ரெட் சர்வீஸ், 1969 வெளிவந்திருக்கு. US $291 மில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்கு. இதில் வந்து ஜார்ஜ் லேசன்பேங்கிறவர் ஜேம்ஸ் பாண்டா நடிச்சிருக்காரு. இவர் இந்த ஒரே படத்தில் தான் ஜேம்ஸ் பாண்டா நடிச்சிருக்காரு. இதில் டைரக்டர் பார்த்தீங்கன்னா பீட்டர் ஆர்ஹன். அடுத்து 7வது படம் பார்த்தீங்கன்னா, டைமண்ட்ஸ் ஃபார் எவர், 1971 வெளிவந்திருக்கு. US $443 மில்லியன் கலெக்ஷன் ஆயிருக்கு. இதனுடைய டைரக்டர் பார்த்தீங்கன்னா சீன் கேனரி, கை ஹாமில்டன் தான் டைரக்ஷன். 8வது படம் பார்த்தீங்கன்னா, லிவ் அண்ட் லெட் டை, 1973 வெளிவந்திருக்கு. US $460 மில்லியன் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இதில் வந்து முதல்ல ரோஜர் மூர் வந்து கதாநாயகனா ஜேம்ஸ் பாண்டா நடிச்சிருக்காரு. டைரக்டர் வந்து கை ஹாமில்டன். 9வது படம் பார்த்தீங்கன்னா, த மேன் வித் த கோல்டன் ஹண்ட் கன், 1974 வெளிவந்திருக்கு. இதனுடைய கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா $334 மில்லியன் கலெக்ஷன் ஆயிருக்கு. இதுலேயே வந்து ரோஜர் மூர் நடிச்சிருக்காரு. டைரக்டர் வந்து கை ஹாமில்டன். 10வது படம் பார்த்தீங்கன்னா, த ஸ்பை ஹூ லவ்ட் மீ, 1977 வெளிவந்திருக்கு. US $533 மில்லியன் வந்து கலெக்ஷன் ஆயிருக்கு. இதில் ரோஜர் மூர், டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா லூயிஸ் கில்பர்ட். 11வது படம் பார்த்தீங்கன்னா, மூன் ராக்கர், 1979 வெளிவந்திருக்கு. 535 US
மில்லியன் டாலர்ஸ் கலெக்ஷன் ஆயிருக்கு. ரோஜர் மோர் ஜேம்ஸ் பாண்ட் நடிச்சிருக்காரு, லூயிஸ் கில்பர்ட் டைரக்ஷன் பண்ணிருக்காரு. 12வது படம் பாத்தீங்கன்னா ஃபார் யுவர் ஐஸ் ஒன்லி, 1981 வெளிவந்திருக்கு. யூஎஸ் டாலர் 450 மில்லியன் கலெக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல ரோஜர் மோர் நடிச்சிருக்காரு, டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஜான் கிளான். 13வது படம் பாத்தீங்கன்னா ஆக்டோபஸி, 1983, யூஎஸ் டாலர் 373 மில்லியன், ரோஜர் மோர் நடிச்சிருக்காரு, டைரக்டர் வந்து ஜான் கிளான். இதுல வந்து ஒரு சர்க்கஸ் கம்பெனியை பேஸ் பண்ணி நம்ம இந்தியன் ஆக்டர்ஸ் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்தியாவில் ஷூட் பண்ணிருக்காங்க, கபீர் பேடிலாம் இதில் நடிச்சிருக்காரு. ஏன்னா வசூல் பார்த்தீங்கன்னா 373 மில்லியன் கலெக்ஷன் ஆயிருக்கு. 1983 ரெண்டு படங்கள், ஜேம்ஸ் பாண்ட் படங்கள் வெளிவந்திருக்கு. இதான் அதனுடைய ஒரு அதிசயம். ஆக்டோபஸிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நெவர் சே நெவர் அகைன், இது வெளிவந்திருக்கு. இதில் ஷான் கேனரி நடிச்சிருக்காரு. ஸோ இதில் வந்து டேரக்டர் வந்து இர்வின் காஷப். இது வந்து கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலர் 314 மில்லியன். ஸோ ஒரே வருடங்களில் வெளிவந்த இரண்டு படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ரெண்டு படங்கள் தான் ஜேம்ஸ் பாண்ட் படங்கள் ரொம்ப அரிதாக ஒரே வருடத்தில் இரண்டு படங்கள் வெளியாயிருக்கு. 15வது படம் ஏ வியூட்டுக்கள், 1985 வெளிவந்திருக்கு. யூஎஸ் டாலர் 275 மில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்கு. டேரக்டர் வந்து ஜான் கிளின், ஜேம்ஸ் பாண்டா ரோஜர் மூர் நடிச்சிருக்காரு. 16வது படம் பார்த்தீங்கன்னா த லிவிங் டே லைட்ஸ், 1987 வெளிவந்திருக்கு. யூஎஸ் டாலர் 313 மில்லியன் கலெக்ஷன் ஆயிருக்கு. இதில் வந்து ஜேம்ஸ் பாண்டா பார்த்தீங்கன்னா டிமோத்தி டால்டன், டேரக்டர் வந்து ஜான் கிளின். 17வது படம் பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் டு கில், 1989 வெளிவந்திருக்கு. யூஎஸ் டாலர் 250 மில்லியன் கலெக்ஷன் ஆயிருக்கு. டைரக்டர் ஜான் கிளின், டிமோத்தி டால்டன் நடிச்சிருக்காரு. டிமோத்தி டால்டன் மொத்தமே ரெண்டு ஜேம்ஸ் பாண்ட் படங்களில் தான் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டன் ஐ, 1995 ரிலீஸ் ஆயிருக்கு. யூஎஸ் டாலர் 518 மில்லியன் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. பிஎஸ் பிராஸ்னன் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்தில் ஜேம்ஸ் பாண்ட் நடிக்கிறாரு, டைரக்டர் பை மார்டின் கேம்பல். 19வது படம் பார்த்தீங்கன்னா டுமாரோ நெவர் டைஸ், 1997 ரிலீஸ் ஆயிருக்கு. யூஎஸ் டாலர் 463 பில்லியன் கலெக்ட் ஆயிருக்கு. பிஎஸ் பிராஸ்னன், ரோஜர்ஸ் போர்டிஷ் வூடுங்கிறவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. 20வது படம் பார்த்தீங்கன்னா த வேர்ல்டு இஸ் நாட் எனஃப், 1999 ரிலீஸ் ஆயிருக்கு. யூஎஸ் டாலர் 439 மில்லியன் கலெக்ட் ஆயிருக்கு. பிஎஸ் பிராஸ்னன் இதில் வந்து ஜேம்ஸ் பாண்டை, டைரக்டர் பை மைக்கேல் ஆப்டர். 21வது படம் இதில் வந்து டை அனதர் டே, 2002 ரிலீஸ் ஆயிருக்கு. கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 465 மில்லியன் யூஎஸ் டாலர். பிஎஸ் பிராஸ்னன் வந்து ஜேம்ஸ் பாண்ட், டைரக்டர் பை லீ டமஹாரின் ஒருத்தர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. 22வது படம் பார்த்தீங்கன்னா கேஷினோ ராயல், 2006 ரிலீஸ் ஆயிருக்கு, டைரக்டட் பை மார்டின் கேம்பல். இதில் தான் ஃபர்ஸ்ட்டு நம்முடைய டேனியல் கிரெய்க் வந்து இப்போ கரண்ட் ஜேம்ஸ் பாண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா 581 மில்லியன் கலெக்ட் ஆயிருக்கு. அடுத்து 23வது படம் பார்த்தீங்கன்னா குவாண்டம் ஆஃப் சோலஸ், இது 2008 ரிலீஸ் ஆயிருக்கு. இதனுடைய கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 586 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கு. டேனியல் கிரெய்க், டைரக்டட் பை மார்க் ஃபோஸ்டர். அடுத்து 24வது படம் பார்த்தீங்கன்னா ஸ்கை ஃபால், 2012 ரிலீஸ் ஆயிருக்கு. இதுதான் ஜேம்ஸ் பாண்ட் படங்கள்லேயே மிகவும் அதிகமான கலெக்ஷன் கொடுத்த படம், 1108 மில்லியன் யூஎஸ் டாலர் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஜேம்ஸ் பாண்ட் படங்கள்லேயே அதிக வசூல் கொடுத்த படம், அதிக வசூலை உருவாக்கிய டேரக்டர். இந்த படத்தில் என்ன முக்கியம்னா எம் வந்து கொல்லப்படுவாங்க. ஸோ எம் கொல்லப்படுறது எப்படி என்ன இது அப்படிங்கிறது ட்ரெய்லர்லேயே அவங்க போட்டதுனால இந்த படம் வந்து ஒரு எம்ங்கிறது வந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர். ஸோ அதை நான் வர அடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் யார் யார் எம்மாக இருக்காங்கன்ட்டு. ஸோ அதனால் ஸ்கைஃபால் வந்து பெரிய லெவலில் கலெக்ட் ஆச்சு, 1108 மில்லியன் யூஎஸ் டாலர் கலெக்ட் பண்ணிருக்காங்க. அடுத்து 25வது படம் பார்த்தீங்கன்னா ஸ்பெக்டர், 2015 ரிலீஸ் ஆயிருக்கு. இது யூஎஸ் டாலர் 880 மில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. டேனியல் கிரேக், சேம் சாம் மெண்டிஸ் தான் இதையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ லைவாக போயிட்டு இருக்க படம் பார்த்து 26வது படம் நோ டைம் டு டை, 2021 அக்டோபர் ஆர் நவம்பரில் வெளிவரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுலேயும் டேனியல் கிரேக், டைரக்டட் பை வந்து கேரி ஜோஜி ஃபுக்குநாகான்னு சொல்லி ஒருத்தர் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் பார்த்தீங்கன்னா எம்னு சொல்லி ஒரு கேரக்டர் வரும். இவருக்கு தான் வந்து ஜேம்ஸ் பாண்ட் ரிப்போர்ட் பண்ணுவார். ஜேம்ஸ் பாண்டுடைய பாஸே இவர் தான். ஸோ இவர் ஜேம்ஸ் பாண்டுக்கு பல வழிகளில் சப்போர்ட் பண்ணுவார். இந்த எம்ங்கிற கேரக்டர் எப்படி உருவாக்குனார் இயன் ஃப்ளெமிங், நேவல் அதாவது கப்பல் படையில் இருக்கும்போது அவருடைய பாஸுடைய பேர் வந்து மேக்ஸ்வெல். ஸோ அவருடைய பேருடைய முதல் எழுத்து எம்ங்கிறத எடுத்து இவர் வந்து எம்ங்கிற கேரக்டரை ஜேம்ஸ் பாண்டில் உருவாக்குனார். ஃபர்ஸ்ட் நடிச்சர் வந்து மிஸ்டர் பெர்னார்ட் லீ, 1962 1979 வரைக்கும் 11 படங்களில் இவர் வந்து எம்மா நடிச்சிருக்காரு. அதாவது டாக்டர் நோங்கிற படத்தில் இருந்து மூன்றாக்கர்ங்கிற படம் வரைக்கும் இவர் தான் எம்மா நடித்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எட்வர்ட் ஃபாக்ஸ்ங்கிறவர் வந்து நெவர் சே நெவர் அகைன் இந்த மூவியில் மட்டும் இவர் வந்து எம்மா நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ராபர்ட் ப்ரௌன், இவர் வந்து 1983 வரைக்கும் உள்ள 4 படங்களில் எம்மா நடிச்சிருக்காரு. அதாவது ஆக்டோபஸில் இருந்து லைசன்ஸ் டு கில் இந்த படம் வரைக்கும் இவர் வந்து எம்மா நடிச்சிருக்காரு. 4வது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் எம் உருவாக்கப்பட்டது வந்து நடித்தவங்க வந்து ஜூடி டென்ச், இவங்க தான் முதலாவது பெண் எம். 1995 வெளிவந்த கோல்டன் ஐல இருந்து ஸ்பெக்டர்ங்கிற மூவி வரைக்கும் இவங்க தான் வந்து எம்மா நடிச்சிருக்காங்க. மொத்தம் 8 படங்கள்ல இவங்க வந்து எம்மா நடிச்சிருக்காங்க. கடைசி அந்த ஸ்கைஃபால் அப்படிங்கிற படத்துல வந்து எம் கதாபாத்திரம் வந்து கொல்லப்படும், எதிரியால கொல்லப்படுவாங்க. சோ இப்போ நம்மளுடைய பிரசன்ட் எம் யார் பாத்தீங்கன்னா ரால்ஃப் ஃபென்னஸ். இவர் வந்து 2012 வர படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு. மொத்தம் 3 படங்கள் நடிச்சிருக்காரு, ஸ்கைஃபால், ஸ்பெக்டர், இப்போ கரண்ட் படம் வந்து நோ டைம்
டைம் டு டை. ஸோ இந்த படத்துல இவர் வந்து எம்மா நடிச்சிட்டு இருக்காரு. ஜேம்ஸ் பாண்ட் கதாபாத்திரம் வச்சிட இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா கியூ ஒரு கேரக்டர். ஸோ கியூ வந்து பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் பாண்டுக்கு தேவையான நவீன ஆயுதங்கள், அதாவது வாட்ச்லயே டைம் பாம், வாட்ச்லயே வந்து மேக்னெட்டு, ஸோ கார்ல வந்து கன்னு, மிசைலு, ஸோ தண்ணியில போற காரு, ஸோ இந்த மாதிரி வேரியஸ், கார்லேயே வந்து ரசாயன புகை வர்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொண்டு வந்தது தான் இந்த கியூ. ஸோ இந்த கியூங்க கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான கேரக்டர், ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். ஸோ நானே படம் பார்க்கும்போது ஏன்னா கியூ கேரக்டர் வந்து இந்த படத்தில் என்னடா புதுசாக காட்ட போகிறாங்க அப்படின்னு, எல்லாம் புட்டாக தான் விடுவாங்க, பட் இருந்தாலும் இந்த படத்தில் என்ன காட்ட போகிறாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆவலை தூண்டின கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா கியூ. ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு பேர் கியூவாக நடிச்சிருக்காங்க. ஸோ டெஸ்மண்ட் லெவ்லின் இவர் வந்து 1963 1999 வரைக்கும் கியூவாக நடிச்சிருக்காரு, 17 படங்களில் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜான் க்ளீஸ், இவர் வந்து 1999 2002 வரைக்கும் இவர் தான் நடிச்சாரு. ஸோ இவர் வந்தபோது ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் என்னாச்சு அப்படின்னா, இது வரைக்கும் இதுக்கு முந்தைய இருந்தவர் கியூனா, அப்போ நீ வந்து 6 தானே அப்படின்னு ஜேம்ஸ் பாண்ட் கேட்பார். ஸோ அதனால் அவருடைய ஃபஸ்ட்டு படத்தில் வந்து, அதாவது ஜான் க்ளீஸ் நடித்த ஃபஸ்ட்டு படத்தில் இவர் வந்து ஜேம்ஸ் பாண்ட் வந்து 6 தான் கூப்பிடுவார். ஸோ அடுத்த ரெண்டாவது படத்தில் வந்து இவரை வந்து கியூன்னு கூப்பிடுவாங்க. இப்போ கரண்ட்டில் இருக்க நம்ம கியூ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென் விஷா. இவர் வந்து 3 படத்தில் நடிச்சிருக்காரு. இவர் வந்து ஸ்பெக்டரில் வந்தார், ஸ்கைஃபாலில், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நோ டைம் டு டை இந்த படத்தில் இவர் வந்து கியூவாக நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ கியூங்கிற கதாபாத்திரம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதாபாத்திரம். இந்த வீடியோவில் ஜேம்ஸ் பாண்ட் கதாபாத்திரம் எப்படி உருவாச்சு, அதை உருவாக்கியது யார், ஜேம்ஸ் பாண்ட் படங்கள் எவ்வளோ வசூல் பண்ணது, அதனுடைய டைரக்டர்ஸ் யார், கதாநாயகரில் எத்தனை பேர் நடிச்சிருக்காங்க என்ற டீட்டெயிலை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். தயவுசெய்து பாருங்கள். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் என்ன மாதிரி யூடியூபர்ஸ்க்கு ஒரு உந்துதலாக இருக்கும். நன்றி.